வணக்கம். இந்தியா 10 நியூஸ் செய்திகள் வாசிப்பது நித்தன் ஜான்சன். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை வலப்பூர் நாடு பகுதி புதுவளவு குக்கிராமத்தில் மழை வெள்ளத்தால் ஓட்டு வீடு தொடர் மழையால் இடிந்து சேதமடைந்தனர். வீட்டு உரிமையாளர் முருகேசன் சித்ரா என்பவர் பரிதாபத்துடன் தவித்தனர். தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் உத்தரவின்படி சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் கே பொன்னுசாமி ஆணையின்படி கொல்லிமலை ஒன்றிய பொறுப்பாளர் செந்தில் முருகன் அவர்கள், வலப்பூர் நாடு பஞ்சாயத்து துணைத்தலைவர் நீலாமணி வெள்ளையன் மற்றும் வலப்பூர் நாடு கிராம நிர்வாக அலுவலர் பொன்னுத்துறை கலந்து கொண்டு வீடு சேதமடைந்த இடத்திற்கு சென்று 5200 ரூபாய் பணம் உதவித்தொகை வழங்கினார். மேலும் அரிசி பருப்பு எண்ணெய் போன்ற பொருட்கள் சேல்ஸ்மேன் அருள்மொழி வழங்கினார். அது பெரிய மலையில சொகுறு சரிஞ்சு வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் அடி இல்லை. சரிங்க, இது நைட்டில் நடந்துச்சா பார்க்கலைங்களா? பார்க்கல, சாயந்தரம் மணி ஒரு 5:30 மணிக்கு. சரி, 5:30 மணிக்கு நடந்துச்சுங்கிறீங்க. நீங்கள் எங்கே இப்போ குடி இங்கே இருக்கிறீங்களா, வெளியில் இருக்கீங்களா? இங்கே தான் இருக்கிறோம். இங்கே தான் இருக்கிறீங்க. அப்போ வீட்டுக்குள்ளே இருக்கும்போது எதுவும் பாதிப்பு எதுவும் இருக்குங்களா? பாதிப்பு இல்லை. சரி, இது என்னைக்கு நடந்துச்சுங்க? வியாழக்கிழமை நைட்டுங்களா? பொருள் என்னென்ன சேதமாயிருக்குங்க? பொருள் எல்லாம் சேதம் பொருள் ஒரு மூலம் எடுத்து வச்சுருந்தோம். கவர்மெண்ட் வந்து நிவாரணம் கொடுக்குறாங்க. உங்க வீடு இடிஞ்சதுன்னு சொல்லி நீங்க கொடுத்ததுக்கு என்ன என்ன இப்போ எங்க யாருக்கு கொடுத்தீங்க? முறையிட்டீங்க? வயசு என்ன சொன்னாருங்க? சரி, இப்போ வயசு சொல்லி என்ன நீங்க சொன்னதுக்கு பதில் சொல்லிட்டாரு. இப்போ அது பீடியோ கிட்ட பீடியோ சொன்னாங்களா, உங்களுக்கு தகவல் கொடுத்தாங்களா, இல்ல சொன்னாருங்களா? அந்த பீடியோ வியோ சொன்னாரு. வியோ உங்களுக்கு கூப்பிட்டு சொன்னாருங்களா, நேரடியாக வந்தாங்களா? நேரடியாக வந்துட்டாங்க. சரி சரி, வந்தாங்க. வந்து என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி எடுத்து போடாதீங்க, போட்டோ எடுத்துக்கிறாங்க. இல்லைம்மா, போட்டோ எடுத்துக்கணாங்களா, எதுவும் நிவாரணங்கள் எதுவும் கொடுத்தாங்களா, அதை சொல்லுங்க. அதிகாரி வந்தாங்களா, வந்து பார்த்தாங்களா? ரேஷன் கடையிலேருந்து வந்தாங்களா? சரி சரி, அவங்களும் வந்து நிவாரணம் கொடுத்துருக்குறாங்க. சரி, அதுக்கு நீங்கள் என்ன என்ன சொல்ல போகிறீங்க? வீடு கொஞ்சம் ஆரம்பிக்கலான்ட்டு. இல்லை இல்லைங்க, உங்கள் வீடு ஆரம்பிக்கிறதுங்கிறது வேற. இவ்வளோ வந்து செய்திருக்கிறாங்க, உங்களை பார்வை விட்டுருக்குறாங்க, அவங்களுக்கு என்ன நன்றி என்ன சொல்ல போகிறீங்க? நன்றி, அது செய்யறதுனால நல்லதாக இது மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னு செய்கிறோம். சரி, வேற என்ன எதிர்பார்க்குறீங்களா? வேற பார்க்கறேன்னா, ஓடு கட்டுற மாதிரி அப்புறம் நம்மளுக்கு